அரசியல் கருத்து எல்லாம் கிடையாது. நம்ம தொகுதி மேம்பாடு தொகுதி தொகுதி இது மட்டும்தான். ஆ ஆமாம் வார்த்த தலைவர் எல்லாம் வேணும் மதி இல்லை முதலே சொல்லிடுறேன். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இன்றைக்கு நம்ம மதுரை மேற்கு தொகுதி பழங்கானத்தில் 74வது வார்டில் இந்த 73 74 எல்லாம் இந்த பகுதி மக்களுக்காக எங்கே ஒரு ரேஷன் கடை நியாயவிலைக் கடையை கட்டுவதற்கு 10 லட்சம் ரூபா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கி இன்றைக்கி பூமி பூஜை போடப்பட்டிருக்கு. இந்த வார்டில் மட்டும் ஏறத்தாழ 2011-2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 கோடிகளுக்கு பணி எடுக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. போர்வெல் பைப் லைன் அமைக்கிறது, தார் சாலை அமைப்பது, பேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்தது, கட்டிடப் பணிகள் செய்து கொடுத்தது, தார் சாலைகள் 2 கோடிக்கு போட்டது. இது மட்டும் இல்லாமல் எங்களோட வார்டுகளில் இப்பொழுது தற்சமயம் என்னுடைய முயற்சிகளால் நடைபெற்று கொண்டிருக்கும் பணிகள் வந்து அக்ரஹாரம் மெயின் சாலை வந்து 65 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. தார் சாலை பழங்கானத்தன் தெற்கு தெருவு இப்போ நம்ம இருக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல நம்ம வரதனுடைய சீரிய முயற்சினால் நம்ம ராஜாராமனுடைய முயற்சினாலும் பழங்கணக்கம் தெரு தெரு தெற்கு தெருவு மலைச்சாமி கோனார் தெருவு குறுக்கு சந்தில் ஃபேவர் பிளாக் சாலை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கு. 8 லட்சம் ரூபாயில் நடைபெற்று இது ஒன்றா சின்ன சின்ன 3 அடி 4 அடி அதனால் தார் சாலை போட முடியாது மாநகராட்சியிலேயே நிதி இல்லைன்ட்டாங்க. எங்களுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வாடகை செயலாளரும் பிரதிநிதியும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த பகுதி மக்களுடைய நலனுக்காக செய்திருக்கோம். அதே மாதிரி தெற்கு தெருவில் கேபி வரதன் குறுக்கு தெருவு செந்தில் பேவர் பிளாக் சாலை அமைக்க சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ அந்த பவர் பிளாக் சாலை விகேபி நகரில் நகர சுகாதார மையம் 25 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம், செயல்பட்டு வருகிறது. அக்ரஹாரம் மெயின் ரோடு பெரியார் நகர் கிழக்கு தெரு குறுக்கு தெரு பாரதியார் மெயின் ரோடு இதில் 38 லட்சம் ரூபாயில் சாலை பணி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தண்டகாரம்பட்டி பொட்டூரணி இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிறது தெருக்கல்ல பேவர் பாக்ஸ் சாலைக்கு 96 லட்சம் ரூபாயில் பணிகள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பழங்கணத்தன் கிழக்கு தெருவில் இப்படி பார்த்தீங்கன்னா நான் அடுக்கிட்டே போகலாம். நம்ம தெருக்கள்லேயே மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த பழங்கணத்தத்தில் இருக்க நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் பார்த்திங்கன்னா அதை முழுமையாக அதுக்கான கட்டடப் பணிகள் அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே ஏறத்தாழ 2-3 கோடி ரூபாய்க்கு பணிகள் செஞ்சுருக்கோம். இப்போ நிறைய மாணவர்கள் மாணவிகள் வர்றதுனால அது 30 லட்சம் ரூபாய் கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். உங்கள்லாம் கூப்பிட்டு ஏற்கனவே அது வந்து திறப்பு விழாக்கெலாம் கூப்பிட்டுருணும், பூமி பூஜை கூப்பிட்டுருணும். அது வேணும். அது போக அந்த பள்ளியை வந்து முதல்ல மேல்நிலைப் பள்ளியாக தான் இருந்துச்சு. நான் வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அதே உயர்நிலைப் பள்ளியாக இருந்து மேல்நிலைப் பள்ளியாக மாற்றிருக்கோம். அது ஏற்கனவே இருபாலர் படிக்கிற பள்ளியாக இருந்தது. இப்போ நிறையா ஏற்கனவே இருபாலர் பள்ளி படிக்கிறதில்ல இந்த பள்ளியில் 7.5% தான். நான் எடப்பாடியார் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் ஏழைகளின் எதிர்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியாருடைய அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இந்த அரசு துறையில் படிக்கிற பிள்ளைகள் அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி முனிசிபாலிட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததில்ல. இங்கே ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த சாதாரண கொத்தனார் வேலை பார்க்குற அதனுடைய பிள்ளைக்கு அவங்களுக்கு இடம் கிடச்சி போன வருஷம் கூட ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பள்ளி இன்றைக்கி மாநகராட்சி பள்ளியில் மிக சிறப்பான முறையில் அந்த தலைமை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய கேட்டுக்கணுங்கிறாங்க மேலும் கூடுதலாக 15 லட்சம் ரூபாயில் கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்தோம். அது மாதிரி வகுப்பறை கட்டிடம் மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த இதில் இந்த பள்ளி மட்டும் இன்றைக்கி நாங்களே வந்து தத்தெடுத்து கொண்டு செஞ்சுருக்கோம். அதே மேற்கூரை மேலும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுன்றது மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ மாணவிகளுக்கு இருக்கக்கூடாதுன்றக்காக 10 லட்சம் ரூபாயில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கோம்.
அருகாமையில் சுகாதார வளாகம் 40 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பணிகள் செய்திருக்கோம். இந்த பழங்காலத்தை 3-4 வார்டுக்கு மட்டும். அதே மாதிரி இப்போ வந்து பணிகள் வந்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து 60 லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் செலவழிக்கப்பட்டிருக்குது என்பதை இங்கே பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சீரிய முயற்சியின் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை இங்கே கொண்டாடும் போது 1296 கோடியில் முல்லைப் பெரியாரிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் அது விரைவாக எடுக்கப்பட்டு இந்த ஆட்சியிலும் இப்போ நான் பல முறை நம்முடைய நகரத்துறை அமைச்சர்கிட்ட அவர் மாண்புமிகு நேரு அவர்கள்ட்ட அண்ணன் நேருவோட சொல்லி முடிக்கிவிட்டதன் அடிப்படையில் பணிகள் விரைவாக நடந்து வருகிறது. அது பணி இந்த மாதம் இந்த வர டிசம்பரில் முடிக்கிறேன்னு இருக்காங்க. ஆனால் இன்னும் உயர்மட்ட தொட்டியெல்லாம் கட்டி முடிக்கப்படலை. அதுக்குள்ளே ஒரு அதிகாரி அது டிசம்பரில் முடிப்போம்னு சொல்கிறாங்க. எந்த அளவில் முடிப்பாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, இதுக்காக வந்து மக்கள்கிட்ட அதிகமான தொகையை சில இடங்களில் வாங்குகிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க, கேட்குறாங்க அதிகாரிகள். அது மாநகராட்சியோடைய ஆணை பெற்று கேட்குறாங்களா, இல்லை இவங்களா தனியாக சில பேர் பயமுறுத்துறதுக்காக 8,000, 10,000, 20,000, 25,000 இப்படி அவங்களுக்கு நினச்ச மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையாளர் மேயர் இதில் கவனம் செலுத்தணும். எந்த விதமான மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்றது தான். எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சொட்டு கழிவு நீர் கூட எதிர்காலத்தில் அனைத்து மக்களுக்கும் இங்கே குடியிருக்கிற இப்போ 20 லட்சம் மக்கள் மதுரையில் வாழ்கிறாங்க. 82 மேல்நிலை தொட்டி கட்டின பிறகு எங்கெங்கே முடிச்சிருக்கோ அந்த பகுதியில் பம்பிங் பண்ணி சர்வீஸ் பார்த்து அப்புறமேல் வீடுகளுக்கு கொடுக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. என்னுடைய கோரிக்கையும் அது தான். ஏன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி ஏதாவது 4 இடத்துல திறந்துட்டு தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முழுமையமேறணும் அப்படின்றது இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சி அதிகாரிகளும் மேயர் மணக்கத்துரிய மேயர் அவர்களையும் கேட்டுக்கொள்வது இந்த பணிகள் விரைவாக எடுக்க வேணும். இந்த வீடுகளில் வாங்கப்படுகிற குழாய் கட்டணத்துக்காக நிர்ணயிக்கப்படுகிற ரூபாய் வந்து பல்வேறு வகையில் அது வந்து இன்றைக்கி மக்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பைப் லைன் என்பது முழுமையாக ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும். குடிநீர் பைப் குடிநீர் வந்து 24 மணி நேரமும் மக்களுக்கு கிடைக்கணும். எந்த விதமான சாக்கடை பிரச்சனை எதிர்காலத்தில் சாக்கடை கலந்துச்சு வச்சிருச்சு அப்படின்ற பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்து இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த பணிமையை முழுமையாக இந்த அரசு செயல்படுத்தணுன்றதான் என்னுடைய நோக்கம். ஏற்கனவே இவங்க பாதாள சாக்கடை பணியை இவங்க எடுத்து நாங்கள் எங்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது இவங்க காலத்தில் சரியாக செய்யாதனால பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த சாக்கடை வந்து எங்கே பார்த்தாலும் ஆறாக ஓடுறதெல்லாம் இவங்க வேறு டெண்டர் விட்டு இந்த மாதிரி செஞ்சதுனால தான் அந்த மாதிரி புலப்படி இருந்துச்சு. அது மாதிரி இந்த சூழ்நிலை இந்த குழாய் பதிக்கிற முல்லைப் பெரியார் அணை இது ஒரு கனவு திட்டம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மதுரை மக்களுக்கு இந்த குடிநீர் பிரச்சனையே இந்த 100 வார்டுகளுக்கும் மதுரை மக்கள்னா மாநகருக்குள்ளே மட்டும் இல்லை திருப்பரங்குன்றம் சேர்த்து தான் எல்லா பகுதி மக்களுக்கும் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே வராத அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேற இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய முயற்சினால் நம்முடைய முதல்வருடைய வேண்டுகோள்கிட்ட கேட்டிருக்கோம். ரெண்டாவது, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நம்ம இந்த பகுதியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்குறதா விளையாட்டுத் திடல் அமைத்து கொடுக்குறதாக அவருடைய இதுலேயும் சொன்னார் சட்டமன்றத்துலேயும். அதை நாங்கள் கொடுத்து அந்த பணியை வந்து தொடங்கின நிலையிலே இருக்குது. இடம்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த பூர்வங்க பணியும் நடைபெறலை. அதனால் பணியை தொடங்கணும். அதே மாதிரி நம்முடைய பந்தயத்திடலில் இங்கே விளையாட்டு வீரர்கள் தங்குவதற்கு தங்கும் அறையும் அவர் ஓய்வெடுப்பதற்கு அறையும் அதே மாதிரி குளியல் அறையும் மற்ற வசதியும் செய்து கொடுக்கணும். ஏன்னா திருச்சியில் இருக்குது தென் மாவட்ட கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தில் இருந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த தங்கு வசதி இல்லாமல் இருக்கிறது. அவருக்கு கபடி வீரர்கள் மதுரை மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. இதை சார் ஒன்றுமே நிறைவேற்றலை. கேட்டால் ஆய்வில் இருக்குது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து உங்கள் இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டோம். சென்னையில் கோட்டையில் அந்தந்த துறை அதிகாரிக்கு முதலமைச்சர் அனுப்பி அங்கங்கே பரிசீலித்துக்கிட்டு இருக்காங்க. விரைவாக உங்கள் பணி எடுக்கப்படும் சார்ன்னு சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் இந்த பணி தான் சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம அண்ணன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பிடபிள்யூ துறை அமைச்சரான நான் ஏவா வேலுடன் இப்போ மதுரையில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கடி இருக்குது மேற்கு தொகுதியில். அதை இப்போ மேற்கு பக்கம் நோக்கி செல்கிற பஸ்ஸுகள் லாரிகள் கார்கள் அதிகமாகிருச்சு. இப்போ பாலம் நம்முடைய எங்கள் முயற்சினால் அந்த பெல் ஹோட்டல்கிட்ட முடக்கு சாலையில் கட்டிகிட்டு இருக்கிறோம்.
என்ன தான் அதில் கட்டினாலும் அங்கே போகும்போது விராட்டிபத்து மற்ற பகுதியில் போக்குவரத்து அடைஞ்சிடாது, காலவாசல்கிட்ட நெரிசலாகும். அதனால் அந்த விரிவாக்க பணியை வந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நம்முடைய பெத்தானியாபுரத்திலிருந்து மதுரை மேற்கு பைபாஸ் திண்டுக்கல் பெங்களூர் சாலை அந்த சாலை வரைக்கும் நீடிக்கணும். அது யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது. இப்போ எப்படி இங்கேருந்து இறங்கினோம்னா, நம்ம பெத்தானியாபுரத்தில் இறங்கினா நம்ம இது வரைக்கும் போயிடலாம், தெப்பகுளம் வரைக்கும் எந்த வித டிஸ்டர்பும் இல்லை, மக்களுக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது போகும். அது மாதிரி சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், என் தம்பி நிச்சயமாக செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பணிகள் நடைபெற்றிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சொல்கிறேன் இப்போ ஒன்று உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், ஊடக பெருமக்களுக்கு முழுமையாக இப்போ நடந்த எங்கள் கூட்டத்தில் இப்போதைக்கு எந்த விதமான அரசியல் கருத்தும் நான் சொல்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சி, தொகுதியுடைய மேம்பாட்டு, தொகுதிக்காக இந்த தமிழக அரசிடம் வச்சுருக்க கோரிக்கைகள் இதை பற்றி நாங்கள் சொல்லுவதற்கு அனுமதிச்சிருக்காங்க. அதான் இப்போ அது இப்போ யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பு கொடுப்பார், பொதுச் செயலாளர் சொல்லுவார், இந்த கூட்டணி மற்ற அரசியல் கருத்துக்கெல்லாம் பேசுவார். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. மதுரை மாநகரில் நடக்கிற குறைகளை எதுவும்னா அதிவிரைவில் இந்த மாநகராட்சியுடைய நிலைப்பாட்டை கண்டித்து விரைவாக இந்த மாநகராட்சி முடிவெடுக்கவிட்டு ஏற்கனவே கண்டித்து நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இனி உண்ணாவிரதம் தான் நடத்தணும், அதுக்காக இந்த அரசு அந்த அளவுக்கு விடக்கூடாது, மாநகராட்சி விடக்கூடாதுன்னு. அதை நான் டெங்கு சொல்கிறேன், எதிராக ஏற்கனவே சொல்லிட்டான், ஏற்கனவே இந்த ஆட்சியில் வந்து இப்போ சொல்லி தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 இடத்துல முகாம் நடத்தியிருக்காங்க. எங்களுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, இன்றைக்கி மலேரியா டெங்கு அதிகமாக, ஏன் பாருங்கள், மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவருக்கே டெங்கு பார்வை இருக்குன்னா பார்த்துக்குங்க, அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர், எல்லா வகையிலும் இதாக இருக்கு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்பவுமே அவர் தன்னை பாதுகாக்கக்கூடியவர், உணவு கட்டுப்பாடு உள்ளவர், நடக்கக்கூடியவர், எல்லாமே செய்யக்கூடியவர், அவருக்கே டெங்கு பரவி இருக்குன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும். அதனால் இந்த அரசு விழித்து கொண்டு இங்கே மதுரையில் மாநகராட்சியில் நிறைய கொசு தொல்லைகள் இன்னும் அதிகமாக இருக்குது, கரண்ட்டு போயிட்டு போயிட்டு எப்போ வரும் எப்போ வரலன்னு தெரியல, அடிக்கொருக்கா கரண்ட்டு போயிடுது, இதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டிக்கணும். இல்லைன்னா நாங்கள் அதான் இதெல்லாம் கண்டித்து தான் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு இப்போ ஒரு பணி கொடுத்துருக்காங்க, வாக்குச்சாவடி முகவர் நடத்துறது, அந்த பணி முடிஞ்ச உடனே அந்த பணிகள் செய்யும். உங்களுடைய நல்ல ஆலோசனையை எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன். பொதுச் செயலாளர் சொல்லிட்டார் சார், மக்கள் நம்ப மாட்டாங்க சார், திருப்பி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.